அருமையான வாலிப சகோதரனே சகோதரியே, இந்த வீடியோ வாயிலாக இவங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு அநேக நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய கேள்விகள் இருக்கும், நிறைய யோசனைகள் இருக்கும், நிறைய வேதனையான சூழ்நிலைகள் கூட நம்ம வாழ்க்கையில் இருக்கும். சில பேர் யோசிப்பாங்க, நமக்கு ஏதோ பிறந்துட்டோம் நம்ம வாழ்க்கையில், சுற்றி இருக்கிறவங்களாம் என்னென்னமோ காரியங்களை நம்மளுக்கு குறித்து சொல்கிறாங்க. இதெல்லாம் நான் தாங்கி கொண்டு ஓடிக்கொண்டு தான் என் வாழ்க்கையில் இருக்கிறேன். சில நிறைய இடத்துல போகும்போது அநேகர் நம்மளை அவமானப்படுத்தியிருப்பாங்க, நம்ம இருதயங்களை உடைத்து சுக்குநூறு ஆக்கியிருப்பாங்க. அதெல்லாம் எங்கேயுமே வெளியே காட்ட முடியாமல் வீட்டில் கொண்டு வந்து நம்ம அழுது கொண்டு புலம்பிக் கொண்டு இருப்போம். எனக்கு யாருமே இல்லையே, சுற்றி இருக்கிறவங்களாம் என்னை இப்படி பார்க்குறாங்களே. சில பேர் நம்மளை இலக்காரமாக பார்ப்பாங்க, அவங்க பார்க்குற பார்வையை நம்ம பார்த்தா நம்ம இருதயம்லாம் உடஞ்சிரும். என் வாழ்க்கையில் நிறைய தரம் அதை நான் பார்த்துருக்கேன். அவங்க பார்க்குற பார்வையில் நாம் ஒரு பெரிய பாவி, நம்மளை போல இந்த உலகத்தில் ஒரு கெட்டவன் இருக்கவே முடியாது அப்படின்றது போல நம்ம இருதயமே நம்மளை நியாயம் தீர்க்க ஆரம்பிச்சிருங்க. அப்படிலாம் அழுது நான் நிறைய தடவை புலம்பி இருக்கிறேன். ஒருவேளை இதை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான வாலிப சகோதரனே சகோதரியே, உங்கள் சுற்றி இருக்கிற மனிதர்கள் எல்லாரும் உங்களை பார்த்து நீங்க ரொம்ப இழிவானவங்க, ரொம்ப மோசமானவங்க, எதுக்குமே பிரயோஜனம் இல்லாதவர்கள், உங்களை போல ஒரு முட்டாள் இருக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லி உங்களை சொற்களால் உங்களை காயப்படுத்தி கொண்டு இருக்கலாம். நீங்க அதை குறித்து ரொம்ப கூட நீங்க கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கலாம். எல்லாரும் இப்படி சொல்லிட்டாங்க, உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷனும் நம்மளை சொல்லிட்டாங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இப்படி சொல்லியாச்சு, நம்ம சுற்றி இருக்கிற உறவினர்கள் முதற்கொண்டு நம்மளுக்கு தெரிந்தவங்க அக்கம் பக்கம் எல்லாம் நம்மளை சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒருவேளை நீங்க ஓடி போய் ஒளிந்து கூட இருக்கலாம். ஆனால் வேதம் அழகா ஒரு வார்த்தை சொல்லுதுங்க. 1 கொரிந்தியர் 1:28 சொல்லுது, உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் ஒன்றும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார் என்று வசனம் சொல்லுது. இந்த உலகத்துடைய பார்வைகளுக்கு முன்பாக நீங்க இழிவானவர்களா இருக்கலாம், எதுவுமே இல்லாம வெறுங்கையா கூட இருக்கலாம், புரோஜனம் இல்லாமல் குப்பையில தூக்கி எரியப்பட்டவர்களா கூட நீங்க இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா, நீங்க தான் எனக்கு வேணும்னு சொல்றாருங்க. இந்த உலகத்தில் நம்மளை பார்க்குற பார்வை ரொம்ப கேவலமாக இருக்கலாம், என்னெல்லாம் அப்படி தான் பார்த்தாங்க, ஒரு குப்பை கூளத்தை பார்க்கறது போல என் வாழ்க்கையை பார்த்தாங்க, எல்லாம் சொன்னாங்க இவன் ஒரு நாளும் உருப்படவே மாட்டாங்க, இவன் ஒரு மோசமான பையங்க அப்படிலாம் சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் என் காதுகளில் கேட்டிருக்கிறேன், என்னால் அதிலிருந்து வெளியே வர முடியல, நான் யோசிக்க ஆரம்பிச்சு விட்டேன். இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷங்களே நம்மளை நேசிக்க மாட்டாங்களே, இயேசு கிறிஸ்து நம்மளை நேசிப்பாரா அப்படின்னு சொல்லி எனக்கு பெரிய கேள்வியே வந்துருச்சு. ஆனால் இப்போ என் வாழ்க்கையில் நான் திரும்பி பார்க்கும் பொழுது என் பழைய வாழ்க்கையெல்லாம் மாறி போய் ஆண்டவர் என்னை புதிய மனிதனாய் உருவாக்கி தம்முடைய ஊழியத்தை செய்வதற்கு என்னை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். பெரிய பெரிய நல்லவங்களெல்லாம் ஆண்டவர் கூப்பிடுறது இல்லைங்க, பெரிய பெரிய ஞானிகளெல்லாம் ஆண்டவர் கூப்பிடுறது இல்லை. யாரை திரும்ப அழைக்கிறாரு, யாரை திரும்ப தெரிந்து கொள்கிறாரு, இழிவானவர்கள் அற்பமாக எண்ணப்பட்டவர்கள் ஒன்றுமே இல்லாதவர்களை தான் தெரிந்து கொண்டார். அப்போ நம்மளுடைய கண்ணோட்டத்தில் நம்ம மாற்றிடணுங்க. உலகத்தில் சொல்கிறவங்க, பக்கத்தில் சொல்கிறவங்க, அக்கத்தில் சொல்கிறவங்க, ஃப்ரெண்ட்ஸு சொல்கிறது எல்லாத்தையும் தூக்கி தூர போட்டுடுங்க. ஆண்டவர் என்ன சொல்கிறார் தெரியுமா, நீங்கள் தான் வேணும், உங்களை தான் ரொம்ப நேசிக்கிறாருங்க. என்னால் சொல்ல முடியும், ஆண்டவர் என்னை ரொம்ப நேசிக்கிறார். ஏன் தெரியுமா, நான் இழிவானவன், நான் அற்பமாக எண்ணப்பட்டவன், என்கிட்ட ஒன்றுமே இல்லாமல் குப்பையில் கடந்த என்ன ஆண்டவர் ரொம்ப நேசிக்கிறாருங்க. அதனால தான் இப்போ தேவனுடைய வார்த்தையை சொல்லும்படியாய் என்னை அவர் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார். ஒரு உதாரணத்துக்கு, இந்த உலகத்தில் ஒரு கம்பெனியை எடுத்துக்கோங்க, அந்த கம்பெனியில் இருக்கிறவங்க என்ன செய்வாங்க தெரியுமா, ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கிறவங்களாம் இன்டர்வியூ வைப்பாங்க, அந்த இன்டர்வியூவில் பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணுறவங்களை செலக்ட் பண்ணுவாங்க, செலக்ட் பண்ணி அவங்களுக்கு ஒரு ஊதியத்தை கொடுத்து அந்த கம்பெனியில் சேர்த்துக்கொள்வாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கிறாருங்க, அவர் என்ன தெரியுமா செய்வாருங்க, ஒன்றுமே தெரியாதவங்க, தகுதியே இல்லாதவர்கள், முட்டால் என்று சொல்லப்பட்டவங்க, பாவின்னு என்ன சொல்லப்பட்டவங்க இருக்கு, அவர் பெரிய முத்திரை குத்துவாங்க பார்த்தீங்களா, அவங்கள தான் தேடி போய் அவர் இன்டர்வியூ எடுக்கிறாருங்க. அதில் நானும் ஒருத்தன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு, அதில் நானும் ஒருத்தனாக இருக்கிறேங்க. இங்கே இருக்கிற உலகத்தில் இருக்கிற எல்லா கம்பெனியும் அவங்க போய் தேடி போய் இன்டர்வியூக்கு போகணும், ஆனால் இவர் மாத்திரம் இவர் தேடி போய் இன்டர்வியூக்கு எடுக்கிறாருங்க. அவரோட தகுதி ஒன்றுமே பார்க்கறது இல்லை, உலகத்தான் தகுதியை பார்ப்பான், மூஞ்ச பார்ப்பான், பெரிய பணம் இருக்கா செல்வாக்கு இருக்கான்னு பார்ப்பான், ஆனால் ஒரு தகுதியுமே இல்லாமல் குப்பை தொட்டியில் கிடந்தாலும் சரி அவனை அப்படியே தூக்கி எடுத்து அவனை சிங்காசனத்தில் உட்கார வைக்கிறது அவரால் மாத்திரம்தாங்க முடியும். அந்த தேவனை நீங்கள் உறுதியாக பிடிச்சு கொள்ளுங்க,
வேதம் சொல்லுகிறது. யோவான் 15:16 சொல்லுது, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நாம யாரும் அவரை தெரிந்து கொள்ளலைங்க. ஏன்னா தெரிந்துக்கிற நிலமில் நம்ம வாழ்க்கை இல்லவே இல்லை. நம்ம சூழ்நிலை அவரை அறிந்து கொள்கிற இடத்துல நம்ம இல்லவே இல்லை. நம்ம ஏதோ ஒரு இடத்துல ஓடிக்கொண்டிருந்தோம், எங்கேயோ போய் உட்காந்து அழுது கொண்டிருந்தோம். நம்ம குறைகளை சொல்ல யாருமே இல்லையே, இதை கேட்கறதுக்கு ஒருத்தருமே இல்லையேன்னு சொல்லி நம்ம உட்காந்து அழுது கொண்டிருந்தோம். அந்த சூழ்நிலையில அவர் நம்மளை தேடி வந்தாருங்க. என்ன அப்படிதான் வந்தார், என்ன அப்படிதான் தொட்டார். எல்லா மனுஷனும் சொன்னாங்க, இவன் முடிஞ்சிருச்சு, இவன் கதை, இவனை போல ஒரு கேவலமானவன் பார்க்க முடியாதுன்னு சொன்னாங்க. ஆனா கேவலமான ஒரு காரியத்தை இழிவான ஒரு மனிதனை நல்ல மனிதனாய் மாற்ற யாரால முடியும் என்று சொன்னால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் முடியுங்க. நம்ம வாழ்க்கையில நம்ம உயர பறக்க ஆசைப்படணுங்க. பறக்கணும்னு சொன்னா எல்லாருக்கும் பிடிக்கும். ஆனா பறக்கிறது சாதாரணமா ஒரு காரியம் இல்ல. அநேக தடைகள் வரும், எல்லா இன்னல்கள் வரும், போராட்டம் வரும், பெரிய பெரிய காற்றெல்லாம் வீசும், அலைக்கடல் மோதும். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களை உயர பறக்க வைக்க போகிறேன். தேவன் உங்களை தெரிந்து கொள்வது மாத்திரமல்ல, உங்களை அழைப்பது மாத்திரமல்ல, உங்களை உயர பறக்க வைக்கிற அனுபவத்துக்குள்ளாய் ஆண்டவர் உங்களை கொண்டு போக போகிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற வாலிப சகோதரனை சகோதரியே, நீங்கள் நிறைய இடத்துல உங்கள் தலைகளெல்லாம் குனியப்பட்டு இருக்கலாம். அவங்க சொல்கிற சொல்லலாம் கேட்டு கேட்டு நீங்கள் அழுது அழுது புலம்பி புலம்பி என் தலை இனிமேல் நிமிரவே நிமிராதுன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உங்களை தான் நான் தெரிந்தெடுப்பேன், உங்களை தான் நான் உயர்த்துவேன். எந்த மனிதர்கள் முன்பாக நீங்கள் தலை குனிந்தீர்களோ, எந்த மனிதர்கள் முன்பாக நீங்கள் அவமானப்பட்டு ஒடுக்கப்பட்டு இருந்தீர்களோ, அதே மனிதர்கள் முன்பாக அதே இடத்துல ஆண்டவர் உங்கள் தலைகளை நிமிர்த்த செய்வார். என் வாழ்க்கையில் அதை தாங்க செய்தார். நான் வேற எங்கேயும் போய் சொல்ல வேண்டியதில்லை. என் வாழ்க்கையில் அவர் செய்த காரியத்தை நான் யோசிக்கும் போது அவருக்கு நான் திருப்பி என்னையா செய்ய முடியும், ஒன்னே ஒன்று தான் செய்ய முடியும். இருக்கிற உயிர் இருக்கிற வரைக்கும் அவருக்கு உண்மையாக ஜீவித்திருணும், உயிர் இருக்கிற வரைக்கும் அவருக்கு உண்மையாக ஊழியம் செஞ்சிடணும். என்னால் முடிஞ்சது ஏதோ அதை மற்றவர்களை நான் சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். இதை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, உங்கள் வாழ்க்கையில் இப்போ நீங்கள் ஒன்றுமே இல்லாமல் இருக்கலாம், துடைக்கப்பட்ட நிலைமையாக இருக்கலாம், எதுவுமே இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்ட ஒரு வார்த்தை உங்களுக்கு நேராக கடந்து வந்து கொண்டிருக்கிறது, நீங்கள் தான் வேணும்னு சொல்கிறார். அவர் உங்களை தான் அவர் அழைக்கிறார், உங்களை தான் அவர் நேசிக்கிறார். அந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரை காட்டிலும் அவர் உங்களை அதிகமாக நேசிக்கிறார். அருமையான வாலிப சகோதரனே சகோதரியே, இந்த வார்த்தை உங்களுக்கு நேராய் கடந்து வந்து கொண்டிருக்கிறது. தேவனுடைய சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுங்க. உங்கள் வாழ்க்கையில் உங்கள் காரியங்கள்லாம் எப்படி வேணால் இருக்கலாம், நல்ல வாழ்க்கையாக இருக்கலாம், இல்லை மோசமான சூழ்நிலை இருக்கலாம், பல காரியங்களை விட்டு வெளியே வர முடியாமல் கூட நீங்கள் தவித்து கொண்டு இருக்கலாம். ஆண்டுடைய சமூகத்தில் முழுங்கால் படியிட்டு கண்ணை மூடி ஒரு அப்பா கிட்ட அம்மா கிட்ட எப்படி நீங்கள் உங்கள் குறைகளை சொல்லுவீங்களோ, உங்களால் முடியாத காரியத்தை ஒரு தகப்பன்கிட்டையும் தாய்கிட்டையும் எப்படி போய் நீங்கள் போய் ஷேர் பண்ணுவீங்களோ, அது போல் போய் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள். அவர் எல்லா காரியத்தையும் பார்த்து கொள்வாருங்க. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டுகிற உங்களை ஆண்டவர் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். உங்களை உயர பறக்கிற அந்த அனுபவத்துக்குள்ளாய் ஆண்டவர் உங்களை கொண்டு போவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் தாமே உங்களை ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.